அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லீமா. நாம் இப்பொழுது தமிழ் மொழி பாடத்திட்டத்தில் அமையப்பெற்ற பாவலேறு பெரும் சித்திரனார் எழுதிய கனிச்சாறு என்ற பாடலை இப்பொழுது பார்ப்போம். இப்போது பாவலேறு பற்றிய சிறு குறிப்புகள் சிலவற்றை காண்போம். தமிழ் தேசிய தந்தை என்றும் பாவலேறு என்றும் பெரும் சித்திரனார் என்றும் அழைக்கப்படும் பாவலேறு 3/10/1933 பிறந்தார். இவரது பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் ஆவார். இவரது சொந்த ஊர் சேலம் மாவட்டம் சமுத்திரமாகும். இவரது இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதாகும். இவர் தனது தொடக்க கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் சேலத்திலும் ஆத்தூரிலும் முடித்தார். இவர் பள்ளியில் பயிலும் காலத்தில் தமிழ் ஈடுபாடுடன் கற்றார். பள்ளியில் படிக்கும் பொழுதே குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு ஒன்றினை தொடங்கி நடத்தி வந்தார். பின்பு அருளமணி என்னும் புனைப்பெயரில் மலர்காடு என்னும் கையெழுத்து ஏட்டினையும் நடத்தி வந்தார். பின்பு மல்லிகை பூக்காரி என்னும் பாவியங்களையும் பள்ளி பருவத்திலே இயற்றிய பெருமைக்குரியவராவார். கல்லூரியில் இவர் படிக்கும் காலத்திலேயே கமலம் என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு புதுவையில் அஞ்சல் துறையில் முதன் முதலில் வேலை கிடைத்தது. 5 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்த பின்பு கடலூரில் மாற்றம் கிடைத்தது. பின்பு தனி தமிழ் நாட்டு கொள்கையை கொண்டிருந்தார். தன்னுடைய பரப்புரைகள் மூலமும் எழுத்துக்கள் மூலமும் பேச்சுரைகள் வாயிலாகவும் போராட்டங்கள் வாயிலாகவும் தன் கொள்கையை பரப்பி வந்தார். இவர் தடா மிசா போன்ற இந்திய சட்டங்களின் கீழ் பல்வேறு முறை சிறை சென்று வந்தவர். கிட்டத்தட்ட 20 முறைக்கும் மேலாக இவர் சிறை சென்று வந்தார். சிறையில் இருக்கும் பொழுதே பல்வேறு எழுத்து பணிகளை செய்து வந்தார். தென்மொழி தமிழ் சிட்டு என்னும் இதழ்களையும் நடத்தி வந்தார். தமிழ் மொழியின் சிறப்பினையும் தமிழுக்கும் தமக்கும் உள்ள தொடர்பினையும் சீரிய யாப் அமைப்பில் பாடியுள்ளார். என் மொழி என் இனம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன். வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் பொருட்டென மதித்துள்ளம் கொள்ள மாட்டேன். இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று தமிழ் வளர்ச்சியை விட தனக்கென தனியான வளர்ச்சி ஒன்று இல்லை என்று பாடியவராவார். இவர் இளமை விடியல் என் சுவை என்பது ஐயை கழுதை அழுத கதை கனிச்சாறு கொய்யாக்கனி வேண்டும் விடுதலை போன்ற 40க்கும் மேலான நூல்களை இவர் எழுதியுள்ளார். இப்போது இவர் எழுதிய கனிச்சாறு என்ற தொகுப்பில் அமையப்பெற்ற தமிழ் வாழ வேண்டுமா என்ற பாடலை பார்ப்போம். தமிழ் வாழ்க என்பதிலும் தமிழ் வாழாது. தமிழ் பெயரை வைப்பதிலும் தமிழ் வாழாது. தமிழ் சிரிப்பை பெரும் சிரிப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பேச்சாலும் தமிழ் வாழாது. ஆர்த்தெழும் உள் உணர்வெல்லாம் குளிருமாறே இமிழ்கடல் உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிக செய்வதிலும் தமிழ் வாழாதே. பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாதே. பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாதே. எட்டி நின்றே இலக்கியத்தில் இரண்டோர் பாட்டை எடுத்துரைத்து சுவைப்பட முழங்கினாலும் தட்டி சுவர் தொடர்வண்டி உந்துவண்டி தம்மிலெல்லாம் தமிழ் தமிழ் என்று எழுதி வைத்தே முட்டி நின்று தலை உடைத்து முழங்கினாலும் மூடர்களே தமிழ் வாழ போவதில்லை என்று பாடுகின்றார். தமிழ் வாழாது என்று எப்படி சொல்கின்றார்? தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று அரசியல் தலைவர்களும் தொண்டர்களும் மேடை பேச்சாளர்களும் வெறும் மேடையில் மட்டும்தான் முழங்குகின்றார்கள். அவற்றை தம்முடைய வாழ்க்கையிலோ அவற்றை அவர்கள் செயல்படுத்துவது கிடையாது. ஆகையினால் தமிழ் வாழாது என்று குறிப்பிடுகின்றார்.
தமிழ் சிரிப்பை பெரும் சிரிப்பாய் அவிழ்த்து கொட்டும் கொக்கரிப்பு பீச்சாலும் தமிழ் வாழாது. மேடைகளில் பல பேரினுடைய கைத்தட்டுதல்களையும் பாராட்டையும் பெற வேண்டும் என்பதற்காக நிறைய மேடை பேச்சாளர்கள் அடுக்கடுக்கான கவிதைகளையும் பேச்சுக்களையும் அவிழ்த்து விடுவது உண்டு. அவற்றை கொண்ட மக்கள் உள்ளம் குளிர்ந்து கைத்தட்டி ஆர்ப்பரித்து சிரிக்கிறார்கள். அவற்றினால் அவர்கள் மனமும் குளிர்கின்றது. அது வரும் அரங்கத்தில் மட்டுமே. தன்னுடைய வாழ்க்கையில் யாரும் அவற்றை தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று யாரும் கடைபிடிப்பது கிடையாது. ஆகையினால் அது தமிழ் வாழாது என்று குறிப்பிடுகின்றார். இமிழ்கடல் சூழ் உலகமெல்லாம் விழா கொண்டாடி ஏற்றமிக செய்வதிலும் தமிழ் வாழாது. நாம் தமிழ் புத்தாண்டு, தமிழர் தினம், தமிழ் மொழி தினம் என்றெல்லாம் கொண்டாடுகின்றோம். வெறும் பேச்சளவில் அன்றளவு மட்டுமே நாம் வெறும் செய்தித்தாள்களில் பத்திரிகைக்காக மட்டும் அவற்றை செய்துவிட்டு வாழ்க்கையில் யாரும் கடைபிடிப்பது கிடையாது. ஆகையினாலும் தமிழ் வாழாது என்று குறிப்பிடுகின்றார். பட்டிமன்றம் வைப்பதிலும் தமிழ் வாழாது, பாட்டரங்கம் கேட்பதிலும் தமிழ் வாழாது. ஏதாவது விழாக்கள் என்றால் தொலைக்காட்சிகளில் வெவ்வேறு அலைவரிசைகளில் வெவ்வேறு விதமான தலைப்புகளில் தமிழ் பட்டிமன்றங்கள் நடப்பது வழக்கமாக உள்ளது. அன்று ஒரு நாள் மட்டும் அரங்கத்தில் அமர்ந்து மக்களும் சரி மேடை பேச்சாளர்களும் பேசிவிட்டு மக்கள் கேட்டுவிட்டு அந்த சிரிப்பையும் அந்த புகழையும் அதோடு விட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதை யாரும் செயல்படுத்த வேண்டும், அந்த பேச்சை மீண்டும் மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று யாரும் கடைபிடிப்பது கிடையாது. ஆகையினாலும் தமிழ் வாழாது என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் சில பேர் எட்டி நின்ற இலக்கியத்தில் இரண்டோர் பாட்டை எடுத்துரைத்து சுவைப்பட முழங்குகின்றனர். சில மேடை பேச்சாளர்கள் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், பாரதியார், பாரதிதாசன் போன்ற கவிதைகளிலையும் செயல் வரிகளையும் அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி மக்களினுடைய கைத்தட்டை பெறுகிறார்கள். ஆனால் அவற்றை மக்கள் பயன்படும் வகையில் சொல்வது கிடையாது. அங்கு அப்பொழுதுக்கு சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவற்றை யாரும் கடைபிடிப்பது கிடையாது. ஆகையினால் தமிழ் வாழாது என்று சொல்கின்றார். அதாவது தட்டிகளில், சுவர்களில், புகைவண்டிகளில், பொதி வண்டிகளில் தமிழ் தமிழ் என்று தமிழில் எழுதி வைக்கிறார்கள். அதை பார்த்துவிட்டு செல்கிறார்கள். சில பேருக்கு அந்த தமிழே புரிவதும் கிடையாது. அதை ஆங்கிலத்தில் எழுதினால்தான் இப்புள்ள மக்களுக்கெல்லாம் அது புரிகின்றது. ஆகையினால் அதுவும் மக்களின் மூலம் தமிழ் போய் சேர்வதற்கு வழி இல்லை. ஆகையினால் தமிழ் வாழாது என்று கூறுகின்றார். மூடர்களே, தமிழ் வாழப்போவதில்லை என்று பாவலேறு குறிப்பிடுகின்றார். வேறு எப்படிதான் தமிழ் வாழும் என்று கேட்டால், செந்தமிழ்சை அறிஞர்களை புரத்தல் வேண்டும், செப்பமோடு தூய தமிழ் வழங்கல் வேண்டும், முந்தை வரலாறு அறிந்து தெளிதல் வேண்டும், முக்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும், வந்தவர்சை தீங்குகளால் தமிழ் குற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி நொந்த உல செடித்தது போல் புதிய வையம் நோக்கி நடையிடல் வேண்டும். தமிழ்தான் வாழும். தந்தமிழில் பிற மொழியை கலந்து பேசும் தரம் குறைந்த தமிழ் வழக்கை நீக்கல் வேண்டும். தொண்டரெல்லாம் தெருக்களிலே கடைகள் தோறும் தொங்குகின்ற பலகைகள் மாற்ற சொல்லி கண்டு நிகர் தமிழ் பெயர்ப்பால் புதுக்கல் வேண்டும். கற்கின்ற சுவடிகளில் செய்தித்தாளில் விண்டுரைக்க அறிவியலில் கலையில் எல்லாம் விதைத்திடல் வேண்டும். தமிழ் வாழும் அன்றே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது செந்தமிழ் அறிஞர்களை புரத்தல் வேண்டும், நல்ல தமிழை பேசக்கூடிய, எழுதக்கூடிய, இலக்கியங்களை படைக்கக்கூடிய அறிஞர்களை கண்டுபிடித்தவர்களை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், பரிசுகள் கொடுத்து மேன்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தமிழ் வாழும் என்று கூறுகின்றார். செப்பமோடு தூய தமிழ் வழங்கல் வேண்டும். அதாவது பேசும் பொழுதும் சரி எழுதும் பொழுதும் சரி பிழையில்லாத தமிழை வழங்கல் வேண்டும் என்று சொல்கின்றார். செந்தமிழ் அப்படின்னு சொன்னால் செந்தமிழ் நம்மளுடைய தமிழ் மொழியானது. செந்த
செந்தமொழி அந்தஸ்து 12/10/2004 பெற்றது. செந்தமொழி செந்தமிழ் அந்தஸ்து என்பது இலக்கிய பழமை, பிற பண்பு தகுதிகள் அடங்கிய 11 தகுதிகள் இருந்தால் மட்டும்தான் அந்த செந்தமிழ் அந்தஸ்து கொடுப்பார்கள். அப்படி அந்த செந்தமிழ் அந்தஸ்து பெறுவதற்கு தொன்மை, தனித்தன்மை போன்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் ஒரு மொழி. அப்படி பெற்ற நம் தமிழ்மொழி 41 நூல்களான தொல்காப்பியம், 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, 10 பாட்டு போன்ற நூல்களையெல்லாம் காரணம் காட்டிதான் நம் தமிழ்மொழி செந்தமிழ் அந்தஸ்து பெற்றது. ஆகையினால் அது போன்ற தமிழை உருவாக்க வேண்டும். உருவாக்கக்கூடிய அறிஞர்களையும் பாராட்டி புகழ வேண்டும். முந்தை வரலாறு அறிந்து தெரிதல் வேண்டும். முக்கழக உண்மையினை தேர்தல் வேண்டும். நம் தமிழ்மொழி எப்பொழுது தோன்றியது? அது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே தோன்றிய மூத்த கொடி மூத்த கொடி தமிழ் கொடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்லு மண்ணு தோன்றுவதற்கு முன்னமே என்ன தோன்றிவிட்டது? தமிழ்மொழி தோன்றிவிட்டது. அதனுடைய வரலாற்றையும் முக்கழகம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், ஒவ்வொரு சங்கத்திலும் தோன்றிய அறிஞர்கள், புலவர்கள், அவற்றை வளர்த்த அறிஞர்கள், தோன்றிய நூல்கள், இவற்றினுடைய வரலாற்றை எல்லாம் பிற்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லி அதனுடைய தரத்தையும் உயர்வையும் பண்பையும் பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் வளரும் என்று சொல்கின்றார். வந்தவரிசை தீங்குகளால் தமிழர் குற்ற வரலாற்று வீழ்ச்சிகளை எடுத்து கூறி நொந்த உல செழித்தது போல் புதிய வையம் நோக்கி நடையிடல் வேண்டும். நம்மளுடைய நாட்டுக்கு ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், அரேபியர்கள், ஐரோப்பியர்கள் என்று பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் நம்மளுடைய நாட்டுக்கு பல்வேறு தேவைகளுக்காக வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்தவர்கள் நம் தமிழ் நூல்கள், நல்ல நூல்களையும் இயற்றியிருக்கிறார்கள். கூடவே அவர்களினுடைய மொழியையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆரியர்கள், திராவிடர்கள் என்று வெவ்வேறு இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து நம்மளுடைய இந்தியாவிற்குள் நுழைந்தவர்கள் உண்டு. அவரவர்களுடைய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் அவற்றையும் இங்கே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நம் நாட்டினுடைய வரலாறு எதனால் நம்மளுடைய தமிழ் தரம் குறைந்து போனது, அதற்குண்டான வீழ்ச்சிகள் என்னென்ன, அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி புதிய உலகத்தை நோக்கி நாம் நடைபயில வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் வாழும் என்று கூறுகின்றார். தண்டமையில் பிற மொழியை கலந்து பேசும் தரம் குறைந்த தமிழ் வழக்கை நீக்க வேண்டும். அதாவது தண்டமை ஆசான் என்று சீத்தலை சாத்தனாரை சொல்கின்றோம். அவர் இயற்றிய மணிமேகலையில் கூட நிறைய வடமொழி சொற்கள் கலந்திருக்கின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் சரி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, பாரசீகம் என்று நிறைய மொழிகள் மணிப்பிரவாள நடை என்று வடமொழி கலப்புகளோடு தான் நாம் இன்றும் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அவற்றினுடைய வழக்கையெல்லாம் நாம் நீக்கி தூய தமிழில் பேச வேண்டும். அவற்றையே நடைமுறையும் படுத்த வேண்டும். அவற்றையே பிற்கால சந்ததிக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்பொழுது தமிழ் வளரும் என்று குறிப்பிடுகின்றார். தெருக்கல்ல கடைகளில் தங்கக்கூடிய பலகைகளில் பெயர் மாற்றம் சொல்லி அதன் பெயர்ப்பை புதுக்கல் வேண்டும். நாம் வெறும் தெருவோர கடைகளில் இருக்கக்கூடிய தேநீர் கடைகள், அதாவது காஃபி கடையை குழம்பி கடை என்பதுதான் தமிழ் பெயர். ஆனால் காஃபி, டீ என்ற ஆங்கிலத்தை தான் நாம் தினம் தினம் வீடுகளிலும் வீதி இடங்களிலும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். பெயர் பலகைகள் எல்லாம் தமிழில் அமைய வேண்டும். பெயர்கள் எல்லாம் தமிழில் அமைய வேண்டும். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதனுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம், அதனுடைய பெருமையை புகழை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அவற்றை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தினம் தினம் கடைபிடிப்போம் என்று சொல்கின்றார். கற்கின்ற சுவடிகளில், செய்தித்தாள்களில், விண்டுரைக்க அறிவியலில், கலையில் எல்லாம் விதைத்திடல் வேண்டும். தினம் தினம் செய்தித்தாள்கள் படிக்கின்றோம், அதில் எத்தனையோ பிழைகள் இருக்கின்றது. சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் அத்தனையும் செந்தமிழில் உள்ள சொற்களா? அவற்றை நாம் யாரும் பார்ப்பதும் கிடையாது. ஏதோ செய்தித்தாள் வந்தது, படித்தோம், தூக்கி போட்டோம், அப்படிதான் நாம இருக்கிறோம். அறிவியல், அறிவியல் நான் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்டவற்றை தான் அறிவியல் மூலமாக உலகுக்கு உணர்த்துகின்றார்கள். அந்த அறிவியலில் கூட
தமிழ் சொற்கள் நிறைய பயன்படுத்துவது கிடையாது. மொத்தமாக தமிழை பயன்படுத்தவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் 100%க்கு 100% எவற்றிலும் தமிழை முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆயக்கலைகள் 64 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கலைகள் எல்லாம் நம்ம தமிழை பயன்படுத்துகின்றோமா என்றால் கேள்விக்குறிதான். இவற்றில் எல்லாவற்றிலும் நம் தமிழை முழுமையாக செந்தமிழாக பயன்படுத்துகின்ற பொழுது தமிழ் வாழும், அன்றே தமிழ் வாழும் என்று பாவலேறு குறிப்பிடுகின்றார்.